ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர். நான் உங்கள் மனோஜ் குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி சம்பந்தமான ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறம் ஒரு தனி நபர் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காண்டி 48 hoursல வந்து நிதி திரட்டி தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்திருக்காரு. சோ அவர் யாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பாக்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஜாப் சம்பந்தமான நியூஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல ஐகார்ட்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே டிஎன் இ ரிஜிஸ்டர் எப்படி ஆன்லைன்ல பண்றது அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மேல ஐகார்ட்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் சேஃப்டி சம்பந்தமான விஷயத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்மளோட நெட்ஒர்க், அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுவீங்க, நார்மல் போன் யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு, ஃபேக்கான மெசேஜ் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கோவிட் வேக்சின் இன் போட்டவங்க வந்து உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆதார் மற்றும் உங்களோட டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நெட்ஒர்க் சைட் இருந்து, ஏர்டெல் நெட்ஒர்க், இந்த மாதிரி பல நெட்ஒர்க் சைட் இருந்து சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொரோனா இன்ஜெக்ஷன் சம்பந்தமான அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் நம்பர் மற்றும் உங்களோட டீடைல்ஸ் திருடுறதுக்கு ஃபேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னா இமீடியட்டா நீங்க கேர்ஃபுல்லா அந்த மாதிரி எதுவும் அப்டேட் பண்ணாம சேஃப்டியா இருங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன். செகண்டா வந்து பாத்தீங்கன்னா, 48 hoursல வந்து 1 crore நிதி திரட்டி அசத்திய மருத்துவர், அதாவது 48 hours வித் ஜஸ்ட் 2 days வந்து 1 crore அமௌண்ட் வந்து அவர் வந்து ரெடி பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளார். அதாவது அவர் வந்து யூஎஸ்ஏல வசிச்சுட்டு இருக்காரு. அமெரிக்கால இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த அவர் வந்து ஒரு டாக்டர், அவர் பேர் வந்து ராஜேஷ் ரங்கசாமி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 crore வரைக்கும் அவர் ரெடி பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஆக்சிஜன் கட்டமைப்புக்காண்டி அவர் அனுப்பிச்சிருக்காரு. இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, 1 crore நீங்க ரெடி பண்ணாட்டி பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அந்த நிதி வந்து கொரோனா நிதிக்காண்டி போய் சேரணும் அப்படிங்கறதுக்கான போன் பே, கூகுள் பே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஃபண்ட் வந்து நீங்க பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அதை பண்ணுங்க. இது வந்து நான் கம்பல் பண்ணல, உங்களோட விருப்பம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆன்லைன்ல நம்ம பே பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி வீடியோ நான் ரெடி பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் மனோஜ் குமார். பை பை. இந்த மாதிரி